அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து குழந்தைங்களை இந்த வெயில் சீசனில் எப்படி பார்த்துக்கிறது, சின்ன குழந்தைங்களாகட்டும் சரி பெரிய குழந்தைங்களாகட்டும் சரி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணேன். வீடியோவுக்கு ரெடி பண்ணும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் வீடியோ வந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பேசிக்லி நான் இப்போ அரை மணி நேரம் அந்த வீடியோ போட்டேன்னா என்ன ஆகுன்னா ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. மீதி பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டிருப்பீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நான் தெளிவாக ஏதாவது ஒரு டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதே டவுட்டை நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. அதை திருப்பி அந்த கமெண்ட்டை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக நான் ஒரு வீடியோ போடுறேன்னா 3 வகையான ரிப்ளைஸ் இருக்கும், அதாவது கமெண்டில் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து பாராட்டி எழுதியிருப்பாங்க, டெஃபினட்டாக அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான், எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ ஒன்று கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது கமெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆனால் டவுட்டில் அதையே கேட்டிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த வெயிட் கம்மி பண்ணுற வீடியோவில் வந்து பெல்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் போட்டிருப்பேன், டவுட்டில் டாக்டர் பெல்ட் யூஸ் பண்ணலாமா, அதையே கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு 700-800 கமெண்ட் ரிப்ளை பண்ணிருக்கிறேன், சரிங்க, ரிப்ளை பண்ண முடியறதில்லை நிறைய விஷயம், முடிஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் லேட்டானாலும் ரிப்ளை பண்ணிருக்கிறேன். நான் ஒரே ஆள் தான், ஸோ இது ஒரு பெரிய யூடியூப் டீமெல்லாம் ஒன்றும் கிடையாது, மீதி சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டீமாக இருப்பாங்க. ஸோ என்னால் எவ்வளோ முடிஞ்சால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு இந்த ஸ்கின் வீடியோ பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் போட்டால் கருப்பாயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் பராமரிப்பு வீடியோவில் கேட்பாங்க. நான் தெளிவாக அது ஒரு அதுக்கு தனியாக ஒரு பார்ட்டே போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கலர்லாம் கம்மியாகாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதே வீடியோவில் பல பேர் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோலையும் நடக்குது. ஸோ அது ஒன்று. 3வது என்னென்னா, அந்த வீடியோக்கும் கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. வீடியோ சும்மா ஓப்பன் பண்ணிட்டு ஓகே அது பார்க்குறது பார்க்காது அவங்க இஷ்டம் தான், பட் கமெண்டில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் டவுட் கேட்பாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எப்படி டவுட் கேட்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால இந்த வீடியோவில் டவுட் கேட்குறாங்க. ஸோ இந்த 3வது டைப்புக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போ சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வீடியோஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அப்புறம் கம்யூனிட்டி டேப்னு இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸோட ஒரு குரூப் குரூப்பாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ உதாரணத்துக்கு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், மோஷன் அப்படின்னே ஒரு 6-7 வீடியோ இருக்குது, யூரின் ஒரு 3 வீடியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து மனப்படம் ஆயிடுச்சு, ஏன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணி. ஸோ இப்போ இந்த யூரின்னு போய்கிட்டிங்கன்னா யூரின் நார்மல் பேட்டர்ன் எப்படி இருக்கும், யூரின் போனால் குழந்தைங்க அழுகிறது நார்மலாக இல்லையா, இல்லை யூரின் கம்மியாக போகிறது என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக யூரின் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பேன். மோஷனும் அப்படி தான், மோஷன் போனால் மோஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில், மோஷன் போகலினா என்ன, அதிகமாக போனால் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக அந்த மோஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே டீட்டெயில்டாக போட்டு வச்சுருப்பேன். இல்லை மொத்தமாக பேபி கேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பேபி கேர் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டில் பேபி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் டவுட் கேட்க போகிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு வெயிட் ரிலேட்டட்னா வெயிட் ரிலேட்டட் தான் நிறைய பேர் கேட்குறீங்க, 6 மந்த்ஸ்க்கு மேலே ஃபுட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 6 மந்த்ஸ்க்கு மேலே ஃபுட்டுங்கிறது பேபி வெயிட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளேயே ஒரு 10 வீடியோ இருக்குது, அதில் வந்து கொழுகொழு குழந்தை பார்ட் 1 இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் போய் அது சம்மந்தமாக இருக்கிற ஹெட்டிங்கை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் நான் சொல்லியிருக்கிற வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு சந்தேகம் தீரல, எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்பயும் சந்தேகம் தீரல அப்படின்னா அதில் ஏதாவது ரிலவெண்ட்டான வீடியோவில் அது சம்மந்தமாக பேசியிருந்த வீடியோவில் நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் ஏதோ ஒரு டாபிக் போட்டிருப்பேன், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏற்கனவே அந்த போட்டிருந்த வீடியோவோட டாப்பிக்கு நீங்கள் டவுட்டாக கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் மேனாக என்னால் ரிப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா,
இந்த என்டர்டெயின்மென்ட் சேனல் இதெல்லாம் கண்டிப்பா மனசுக்கு திருப்தி கொடுக்கிற விஷயம்தான். அதெல்லாம் ஃபுல்லா நீங்க ஒரு மணி நேரனால ஒரு மணி நேரம் முழுசா பாக்குறீங்க. பட் குழந்தைகளோட நலன் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் நீங்க பாக்குறீங்க. பட் அத முழுசா பாக்குறதுல என்ன பிரச்சனை இல்ல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒரு பத்து நிமிஷம் போடுறேன்னா அதிகபட்சம் மூணு நிமிஷம் தான் பாக்குறாங்க, நாலு நிமிஷம் பாக்குறாங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிடுறீங்க. இப்ப இந்த ஸ்கிப் பண்ண விஷயத்துல முக்கியமான ஏதாவது விஷயம் சொல்லியிருந்தா உங்களுக்கு மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ திருப்பி அதை டவுட் வேறு நீங்க கேட்பீங்க, அதுதான் என்னோட சைடுலேருந்து எனக்கு பிரச்சனை. ஸோ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை முழுசா பாக்குற முயற்சி பண்ணுங்க. பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறதுக்கே எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. ஏன்னா அது நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு அரை மணி நேரம் வீடியோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான், சரிங்களா? ஸோ அதை நான் கஷ்டப்பட்டு நான் பேசி போடுவேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் அதில் இருக்கிற டவுட்டே தான் எல்லாமே கேட்பீங்க. அப்போ நான் உட்காந்து டீட்டெயில்டாக அதை பற்றி எல்லாம் சொல்கிறது வந்து யூஸே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டை போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க, ஒன்று. ரெண்டாவது, அந்த வீடியோ ரிலேட்டடான சந்தேகத்தை மட்டும் தயவு செய்து கேளுங்க. வீடியோ ரிலேட்டடான சந்தேகம் எல்லாம் வேற ஏதாவது இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் போய் அந்த கம்யூனிட்டி டேப்புக்கும் வீடியோஸ்க்கும் நடுவில் இருக்கிற பிளேலிஸ்ட் டேப், இந்த டேப்பை அனுப்புனீங்க அப்படின்னா எல்லா டாபிக் பற்றியும் ஹெட்டிங் மட்டும் இருக்கும். அந்த ஹெட்டிங்குள்ளே போனீங்கன்னா அது சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலுமே நான் சொன்னதெல்லாம் இருக்கும், உங்களுக்கு அது தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் போய் அதோட லிங்க் காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி அனுப்புறதுங்கிறது அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே அது எந்த அளவுக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இதையும் பார்த்துட்டீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த கடைசியாக முக்கியமான விஷயம் என்னென்னா, கமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய எஸ்ஏ மாதிரி க்வெஸ்சன் கேட்டுறது, அது கேட்டு கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கஷ்டம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் சில விஷயம். உதாரணத்துக்கு குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, டாக்டர் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் பதிலே சொல்ல முடியாது. குழந்தை ஏஜ் தெரியாது, குழந்தை எப்போ அழுகிறாங்கன்னு தெரியாது, ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னீங்கன்னா என்னால் பதிலே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு என்னோடய கன்சல்டேஷன் லிங்க் அனுப்பிச்சி விடுவேன். கன்சல்டேஷன் லிங்க்கில் நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்டாக சந்தேகம் கேட்டுக்கலாம். நான் வந்து கமெண்ட்டில் என்னால் கன்சல்டேஷனே கொடுக்க முடியாது. கமெண்ட்டில் வீடியோ சம்மந்தமான சந்தேகத்தை என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும். பட் கமெண்ட்டில் கன்சல்டேஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா சேனலில் இழுத்து மூடிடுவாங்க. ஸோ அது ஒரு லீகல்லி ஒரு தவறான விஷயம், சட்டப்படி அது குற்றம். ஸோ அதனால தான் நான் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், கன்சல்டேஷன் கேளுங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். அடுத்து இந்த வெயில் சீசனில் எப்படி குழந்தையை பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணு பகுதிகளாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான், உங்கள் எல்லாத்தோட கோஆப்ரேஷனும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.